உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்னலாம் வாங்குவீங்க என்ன பண்ணுவீங்க அக்கா உங்க பேர் சொல்லுங்க இங்க சொல்லுங்க நான் அதுக்கு நான் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு சொல்லுங்க கோவால போய் என்ஜாய் பண்ணுவீங்க கோவாலையா வறுமையில வாடுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் கரெக்ட்டா தான் அமௌண்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா செலவு பண்ணிரேன் எங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன் அக்கா உங்க பேர் சொல்லுங்க இங்க சொல்லுங்க நான் நான் இங்க இல்ல ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே 1 கோடி ரூபாய் உங்க கையில கொடுத்தா என்னக்கா பண்ணுவீங்க வீட் செலவுரா செலவழிப்பேன் வேற அரிசி கூட வச்சு வீடு கட்டுவேன் மளிகை சாமான் வாங்குவேன் வேற என்ன பண்ணுவீங்க மளிகை சாமான் எல்லாம் வாங்குவேன் வேற என்ன பண்ணுவீங்க ஒரு நகை கூட எடுப்பார போறீங்க நகை கூட எடுப்பீங்க லக்ஸரி லைஃபா வாழ்வீங்க நல்ல பணக்காரங்களா வாழ்வீங்க சரி ஓகே உங்களுக்கு மாஸ்க் கொடுத்துறலாம் இதுக்கு என்னங்கறது நடக்குற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுட்டீங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது நான் சொல்லலையா ஏதா சொல்லுங்கக்கா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க மொத 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1 கோடி வந்து கரெக்டா தான் அமௌண்டா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யார் சமீபம் எங்கிருந்து வந்திருக்கான் என்ன இதை எடிட் பண்ணிருங்க நான் எனக்கு டக்குன்னு வரல அதுக்கப்புறம் 1 கோடில வந்து என்னென்ன பிசினஸ்லாம் நான் வந்து மைண்ட்ல தாட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துலயுமே அதில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதில் வந்து லாஸ் ஆகலாம் லாஸ் ஆகலாம் இல்லை வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சும்மா நார்மலான வெறும் டவுசர் சட்டையை மட்டும் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு பேட்மேன் படம் மாதிரி இந்த கடையை நம்ம வாங்கலாமே அப்படின்னு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது எப்படி வாழ்வீங்க என்னென்ன வாங்குவீங்க அப்படி சொல்லணும் ஆமா அதுக்கு நான் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லக்ஸரி லைஃப் வாழ்வேன் ஓகே தென் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆடி வாங்குவேன் பிளாக் கலர் ஆடி எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரம்பாலை வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா ட்ரெஸ் ஓகே அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுவேன் அந்த காசு தீர்ற வர செம்ம லக்ஸுரி லைஃபாக இருக்கும் யாரும் என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவேன் வேற என்ன செய்வேன் 1 கோடி ரூபாய் உதவி பண்ணுவீங்களா ஆமாப்பா யார் யாரும் ஏழை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தர்மம் பண்ண வேண்டியதுப்பா எங்க ஆளும் முடிஞ்சு போச்சு இனி சம்பா இதுக்கு மேல நான் வச்சு என்ன செய்ய போறப்பா என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தர்மம் பண்ணு அவ்வளோ என்னென்ன மாதிரிலாம் உதவி பண்ணுவீங்க வறுமையில வாடுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் காசுகளை கொடுப்பேன் சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு 50 ரூபாயை கொடுப்பேன் இப்படித்தான் செய்வேன் அதுக்கு மேல சொத்து சேர்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை சொத்து சேர்க்கணும்னு ஆசை இல்லை எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருங்க 1 கோடி ரூபாய் அவ்வளவுதான் உதவி மனப்பான்மை கொண்டவரா இருக்காரு ஐயா அந்த மனசு இருக்க அதான் கடவுள் நாங்க தொழில் தாபா பாப்போம் பழ வியாபாரம் காடு வாங்கி மரமட்டைய வச்சு அதே பாப்போம் வசதி ஆனப்பிலே எல்லாம் வாங்கிக்கிற வேண்டியதே அதுக்கப்புறம் நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி ஐயோ எனக்கு என்னங்க நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வாங்குவீங்க எனக்குலாம் எதுவும் பெரியலாம் உண்மையிலே எனக்குனா வாங்கணும்லாம் இல்ல காட் ப்ராமிஸ் எனக்கு இதுவே போதும் தலைவர் ரஜினிகாந்த் பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன் சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு வேற ஒன்றும் கடன் இல்லாம நிம்மதியா இருந்தணும் அவ்வளவுதான் நான் வந்து எனக்கு செலவு பண்ண மாட்டேன் சோமாலியால வந்து பஞ்சத்துல இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்களுக்காண்டி எந்த செலவுமே நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படியே கொடுத்துருவீங்க அப்படியே கொடுத்துருவீங்க 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டீங்க 1 ரூபாய் கூட வேணாம் உயர்ந்த உள்ளம் படைத்த பொண்ணா இருக்காங்க டொனேட் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படி மாதிரி என்ன மனுஷன் நீங்க 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சா என்ன பண்ணுவீங்க 1 கோடி தான் சேர்க்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இப்போ மேக்ஸிமம் 20,000 மேல சாலரி கொடுக்க மாட்டானுங்களே நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எனக்கே 17,000 தான் பேங்க்ல வேலை பார்த்துருக்கேன் 17,000 தான் சாலரி கொடுக்க அதெல்லாம் பெட்ரோல் போயிருது எல்லாம் பெட்ரோல் முதல்ல இந்த பெட்ரோல் சார்ஜுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்து விடுங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி பைக் வாங்குவோம் வேற வேற ஃபோனு வேற வீடு போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் தேவைப்படுறது
வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இங்க 1 கோடி ரூபாய் இருக்கு, இவ்வளவு தான் வாங்குவீங்களா? ஹெல்ப் பண்றதுலயே பாதி போயிரும். நமக்கு கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா அதை முடிச்சுட்டு பிசினஸை டெவலப் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு என்ன சேஃப்டிக்கு அதை பார்ப்போம். என்ன வீடு காரு அதெல்லாம் வேணாமா? கார் எல்லாம் வேண்டாம், நம்ம இருக்கிற அளவுக்கு வீடு காரு அந்த ஆடம்பரம் வேண்டாம். நம்ம அந்த ஆடம்பரம் இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று நீ வழி அனுப்பி இதாகி நீ வாய் நிறைய திருச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். கோவால போய் என்ஜாய் பண்ணுங்க. கோவாலையா? என்ஜாய்னா எல்லாமே என்ஜாய் தான். என்ஜாய்னா என்ன என்ஜாய்? எல்லாமேனா என்ன என்ன முடியுமோ அது வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் எனக்கு 50% அவங்களுக்கு 50% மாதிரி தான் வாங்கி தருவேன். அப்போ ஃபேமிலி? அதான் எனக்கு 50% அவங்க ஃபேமிலியே எல்லாம் சேர்த்து தானே. திங்ஸ்னால் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குவேன். ஒரு ஃபஸ்ட்டு கார் வாங்குவேன், ஆடி BMW மாதிரி. அதுவே பத்தாது, அதுவே 50 lakhs கிட்ட ஆயிரும். அவ்வளோதான் நான் வாங்குவேன். 10,000 ரூபா பத்தாதடா. யோ, நான் எப்படி அவன்கிட்ட 10,000 ரூபா தரேன்னு சொன்னேன்? இல்லை இல்லை,